கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் பக்தர்களுக்கான பேட்டரி வாகனத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு துவக்கி வைத்தார் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் பக்தர்களுக்கான பேட்டரி வாகனத்தை துவக்கி வைத்து ஆய்வு மேற்கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்து சமய அறநிலையத்துறை தனது பயணத்தை மன நிறைவோடு ஒரு வருடத்தை நிறைவு செய்து மாற்று கருத்துள்ளவர்களும் மகிழ்ந்து வரவேற்கின்ற அளவில் செயல்பட்டு வருகிறது எனவும் சட்டமன்றத்தில் அறிவிப்பு எண் முப்பத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டது போல் ஏற்கனவே இருக்கின்ற பழுதடைந்த இருபத்தி ஒரு மின்கல ஊர்திகளை பழுது நீக்க வேண்டும் அதுபோக பதிமூன்று திருக்கோவில்களில் மின்கல ஊர்திகளை ஏற்படுத்த முதல்வர் அறிவித்திருந்தார் அதில் முதலாவதாக பேரூரில் மின்கல ஊர்தி சேவை துவக்கி வைக்கப்பட்டதோடு அறிவிப்பு எண் நாற்பத்தி எட்டில் ஐந்து திருக்கோவில்களில் மலைப்பாதை அமைக்க ஒரு கோடி ஒதுக்கீடு செய்து அடிப்படை கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருந்தார் என்றார்